குறிஞ்சி என்ற ஊரில் முனுசாமி என்ற ஒருவன் இருந்தான். அவன் ஒரு முறை தேவையில்லாமல் ஒரு கிராமவாசி மீது பழி சொல்லி பஞ்சாயத்தை கூட்டினான். பஞ்சாயத்திலும் கிராமவாசிக்கு தண்டனை கிடைத்தது. பின் வீட்டுக்கு வந்த முனுசாமியின் மனசாட்சி அவனை உறுத்தியது. கிராமவாசி மீது தான் பழி சொன்னதை எண்ணி வருந்தினான். எனவே தன் பாவத்துக்கு ஏதாவது பிராயசித்தம் உண்டா என்று தேடினான். என்ன பிராயசித்தம் தேடுவதென்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே அந்த ஊரிலிருந்து ஒரு துறவியிடம் சென்றான். துறவியாரே, நான் இந்த கிராமத்தில் வசிக்கும் ஒருவன் மீது வீண் பழி சுமத்திவிட்டேன். அது என் மனதை உறுத்தியது. அந்த பழி சொன்ன பாவத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வேறு வழி கூறுங்களேன் என்று கேட்டான். துறவி சிறிது யோசித்துவிட்டு, இந்த இரவு 5 கிலோ இலவம் பஞ்சை எடுத்து கொண்டு போய் அந்த கிராமவாசியின் வீட்டுக்கு முன்பு பரப்பி போட்டுவிட்டு வந்துவிடு. நாளை வந்து என்னை பார் என்று கூறினான். முனுசாமி பஞ்சை கொண்டு சென்று கிராமவாசியின் வீட்டின் முன் பரப்பி விட்டான். பின் மறுநாள் சென்று துறவியை பார்த்தான். துறவியாரே, என் பாவம் போயிருக்குமா இந்நேரம் என்று கேட்டான். உடனே துறவி, முனுசாமி நீ இப்போது அந்த கிராமவாசியின் வீட்டுக்கு செல். அவன் வீட்டு முன் நீ நேற்றிரவு பரப்பி வைத்த பஞ்சை மீண்டும் பொறுக்கி கொண்டு வா என்று கூறினான். முனுசாமி மிகுந்த ஆவலுடன் ஓடினான். ஆனால் ஒரு விரல் அளவு பஞ்சு கூட அங்கு இல்லை. எல்லாம் காற்றில் பறந்து போயிருக்கிறது. அதனை கண்ட முனுசாமி திடுக்கிட்டான். மீண்டும் துறவியுடன் ஓடி வந்தான். துறவியாரே, நேற்றிரவு நான் கிராமவாசி வீட்டின் முன்னால் போட்டுவிட்டு வந்த பஞ்சில் ஒரு துளி பஞ்சு கூட இப்பொழுது அங்கு இல்லை. என்ன செய்வது என்று கேட்டான். துறவி சிரித்துவிட்டு, முனுசாமி நீ விரித்து போட்டுவிட்டு வந்த பஞ்சை இப்பொழுது மீண்டும் எப்படி அள்ள முடியாதோ, அதே போல நீ ஒருவர் மீது கூறிய பழியையும் அதனால் உனக்கு ஏற்பட்ட பாவத்தையும் மாற்ற முடியாது. திரும்பி வார முடியாத பஞ்சை போன்றதுதான் உன் பழி சொற்களும். அவற்றையும் இனி திருப்பி வார முடியாது. இறைவனிடம் உன் தவறுக்காக மன்னிப்பு கேள் என்று கூறினான். முனுசாமிக்கு உண்மை புரிந்தது. அன்று முதல் மற்றவர்கள் மீது பழி சொல்லும் குணத்தையே விட்டுவிட்டான். பிறர் மீது வீண் பழி சுமத்துவதால் பலன் ஏதும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தான் முனுசாமி. பிறரிடம் வீண் பழிகளை சுமத்துவதை நிறுத்திவிட்டு நம் வாழ்வில் உள்ள காரியங்களை, நம் குடும்பத்தில் உள்ள காரியங்களை நிறைவேற்ற வீண் பழி சுமத்தாமல் இருப்போம். இது வாழ்க்கை சிந்தனை. நன்றி, வணக்கம்.